டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமாபாரதி. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திசூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 77வது புதிய ஆத்திசூடி, மிடிமையில் அழிந்திடேல். மிடிமை அப்படின்னா என்னன்னு கேட்டால் வறுமை. எப்படிப்பட்ட ஏழ்மை நிலையை நமக்கு ஏற்பட்டாலும் நாம் அதை நம் மனதில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த வறுமையை வெல்லக்கூடாது. மாற்றாக நாம் வாய்மையோடையும் நேர்மையோடவும் இருந்து அழகாக இந்த உலகில் வறுமையை எதிர்த்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் மகாகவி அழகாக கூறுகிறார். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே என்று அழகாக ஒரு திரை இசை பாடலும் உண்டு. வறுமைக்கு பயந்து நாம் கெட்ட செயல்களில் பொய் சொல்வது, திருடுவது போன்ற செயல்களில் இறங்கிவிட்டு நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடாது. மகாகவி கூறுகிறார், வறுமை என்பதை மண்மிசை மாய்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஹே காளி அப்படின்ற பாடலில் காளியை அழகாக இவரே வந்து கூப்பிட்டு சொல்கிறார். அந்த மாதிரியாக ஒரு பாடல் எழுதியவர் மகாகவி. பாரதத்திடை அன்பு செலுத்துதல் சாபமோ மனஸ்தாபமோ, எங்கள் மிடிமையை தீர்ப்பது குற்றமோ இதில் செற்றமோ என்று கூட அழகாக பாடுகிறார் அவர். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் அல்லவா மகாகவி. அழித்திடுவோம் என்றால் இந்த இடத்தில் உருமாற்றம் செய்திடுவோம் என்றுதான் அர்த்தம். ஒரேடியாக அதை இல்லாமல் செய்து விடுவோம் என்பது அர்த்தம் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்ம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே அதுதான். இந்த உலகத்தில் இருக்கும் தரிசு நிலங்களை, வெற்ற நிலங்களை எல்லாம் நஞ்சை நிலமாகவும் புஞ்சை நிலமாகவும் விளை நிலமாகவும் மாற்ற வேண்டும். இதை அழித்து அதை மாற்ற வேண்டும் என்று அழகாக கூறுகிறார். ஆக வறுமை என்பதே இருக்கக்கூடாது. அப்படி வறுமை வந்தாலும் அதிலும் செம்மையாக நாம் இருக்க வேண்டும் என்பதே மகாகவியின் ஆசை. சுகன்யா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, 10ஆம் வகுப்பு படிக்கிறா. அவங்க வீட்டில் அவள் ஒரே பொண்ணு. அவங்க அப்பா அம்மா வயக்காட்டில் வேலை பார்த்து தான் அவளை வந்து காப்பாற்றுறாங்க. அரசு பள்ளியில் அருமையாக படிச்சுக்கிட்டு வரான். என்னதான் வந்து அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் குடும்ப கஷ்டம் தெரிந்து வளரும் பெண் குழந்தை அந்த குழந்தை சுகன்யா. அதோட தான் படிப்பதோடு மட்டும் இல்லாமல் அழகாக கவிதை எழுதவும் கற்றுக்கொண்டார். தினம் தினம் ஏதாவது தான் படிக்கிற பாடத்திலேருந்து ஒரு தலைப்பை எடுத்து தானே ஒரு கவிதை எழுதுவான். கவிதை எழுதி அதை தமிழாசிரியை கிட்ட கொண்டு போய் காமிப்பான். தமிழாசிரியை பார்த்து அதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் அவங்க திருத்தி கொடுப்பாங்க. இப்படி இப்படி தினம் தினம் ஏதாவது ஒரு தலைப்பில் தானே தமிழில் அழகாக கவிதை எழுத ஆரம்பித்து விட்டாள் சுகன்யா. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை என்னாச்சு, அவங்க பள்ளிக்கு ஒரு போட்டி அறிவிப்பு ஒன்று வந்தது. என்னன்னு கேட்டால், சிறந்த கவிதை ஒரு தலைப்பை கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அதை எழுதி தலைமையாசிரியர் தணிக்கை செய்து அனுப்பணும். அந்த தமிழ் சங்கங்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின அந்த மக்களுக்கு அவங்க அதுலேயும் எது ஸ்பெஷலாக இருக்கோ, எது ரொம்ப நல்லா இருக்கோ, எது மக்கள் மனதை கவருகிற மாதிரி இருக்கோ அந்த கவிதைக்கு 5000 ரூபாய் முதல் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுத்த இந்த கவிதைகளில் தன்னோட கவிதையும் வரணும் அப்படிங்கிறது சுகன்யாவுக்கு ரொம்ப ஆசை. உடனே அவள் மிஸ்ஸுக்கிட்ட கேட்டுட்டு நானும் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அந்த போட்டிக்கு கலந்துண்டா. இவளோட கவிதை இவங்க பள்ளி தலைமையாசிரியரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தமிழ் சங்கத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வெள்ளம் வந்துடுது. மழை அதிகமாக பெய்ந்து மழையும் புயலுமாக ஆகி வெள்ளம் வந்து அந்த வயக்காடு எல்லாமே வெள்ளத்தால் அந்த பயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடுது.
அப்படி இருக்கும்பொழுது இவங்க அப்பாவுக்கு வேலை போயிடுது. ஏன்னா பயிர் நன்றாக வளர்ந்து இருந்தால்தான் வயக்காட்டில் அவங்க அப்பா வேலை செஞ்சு அந்த கூலி வேலையில் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வராரு. இப்படி இருக்கும் பொழுது அவராலே குடும்பத்தை நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடுது. ஆனாலும் சுகன்யா அதை பற்றி கவலைப்படாமல் பள்ளியில் கொடுக்கும் சத்துணவை சாப்பிட்டு கொண்டு நன்றாக படித்து கொண்டு இருந்தாள். அப்படியே இருக்கும் பொழுது திடீரென்று அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னன்னு கேட்டா, அந்த தமிழ் சங்கத்தின் அறிவிப்பில் முதல் பரிசு சுகன்யாவின் கவிதைக்கு கிடைத்தது. முதல் பரிசு எவ்வளவு? 5000 ரூபாய். அந்த சமயத்தில் சுகன்யா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து சொல்றா, அப்பா நாம் கஷ்டத்தில் இருக்கோமேன்னு கடவுளாக பார்த்து நமக்கு இந்த பரிசு கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறா. அவங்க அப்பாவுக்கும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. மகளே, நீ இன்னும் நல்ல சிறப்பாக படிக்கணும், இன்னும் சிறப்பாக நிறைய கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதணும்னு அவளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு அவங்க அப்பா. தான் படிக்கலைன்னாலும் தன்னோட பெண் அழகாக படிச்சுன்னு வரான்னு அவருக்கு ரொம்ப ஆனந்தம். உடனே அவங்க மிஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த தமிழ் சங்க விழாவுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல் பரிசாக 5000 ரூபாய் பணமுடிப்பு அவளுக்கு கொடுக்குறாங்க. எல்லோரும் அவளை, அந்த சங்கத்தார்களும் சரி பள்ளியில் உள்ளவர்களும் சரி, எல்லோரும் மனதார பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டும் போது அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தன்னோட குடும்பத்தோட வறுமையை எதிர்த்து போராடணுன்ற அந்த ஒரு குணம் அவளுக்கு இருந்ததை நினைத்து அவளுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. நேர அந்த பரிசு தொகையை கொண்டு அவள் அப்பா கிட்டக்க கொடுக்குறான். அவரும் சந்தோஷப்படுறார். குடும்ப செலவிற்கு இந்த வெள்ளம் வடிந்து வயல் சரியாகும் வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு இதை வைத்துக்கொண்டு நாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றார். ஆனால் அதுலேயும் ஒரு என்ன ஒரு வறுமையிலும் செம்மையும்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ கூட படிக்கிற ரம்யா எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு 2000 ரூபாய் குறையுதுன்னு ஒரே அழுக அழுதா. அந்த சமயத்தில் தன்னோட அப்பா கிட்ட கேட்டு தான் பரிசு வாங்கின அந்த 5000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாய் ரம்யாவிற்கு கடனாக கொடுத்தாள் சுகன்யா. என்னவென்று பார்த்தீர்களா? மகாகவி என்ன சொன்னார்? மிடிமையில் அழிந்திடேல் என்று சொன்னார். அந்த வறுமைக்கு பயப்படாமல் அந்த வறுமையை எதிர்த்து போராடி அந்த வறுமையிலும் செம்மையாக அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் கொண்ட அந்த சுகன்யாவைப் போலே நீங்களும் அத்தனை பேரும் உங்களுக்கு வரும் கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டும். இதைத்தான் மகாகவி மிடிமைக்கு அஞ்சேல் என்று அழகாக கூறுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகாகவியின் புதிய ஆத்திசூடியில் 78வது புதிய ஆத்திசூடி, மீளுமாறு உணர்ந்து கொள். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.